நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைவை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரியாமதான் கேட்கிறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவா, பஞ்ச பரதேசி வச்சிருந்துட்டு இருந்தா ஒண்ணா, இந்த பாட்டு அடிச்சு எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்களா? அவங்களுக்கு என்னட செஞ்ச, என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜய் எங்களை வெளியேற்றி அந்த இடத்தையெல்லாம் நீயே சொந்தம் ஆக்கிட்டியடா. குடிசவாசி என்ன ஆதிவாசி ஆக்கியடா. சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பின்னான்னு பேசிருக்கிறான். அகையில அந்த கழுவி அங்கேயே உண்டு இல்லைனாக்குற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் போயிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது எதுக்கு? கேசட் கம்பெனியில ஒரு ராயல்டி வாங்குறதுக்கா? கரட நல்லா தாண்டா கட்சி இருக்கிற சின்ன வயசுவாளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யறாடி, பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிருப்போ, ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? ஏக்கோ, நீ மீடியில அஸ்திரணி, இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா, ஊர்ல உள்ளவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறாங்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னா என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி பேசுனே? நீ பேசின பேச்சுல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் விளங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ண அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வர போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோன்னு சொன்னாங்க. நீ ஊரு பூரா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அத விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல,
நம்ம வீட்டு அடுப்படியில பூனை அடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் உங்க பொண்ணு. பாத்தியாடி பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெற்றணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே புத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசினதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்டுலயே மேடை போட்டு பேசுங்க, உங்க வீட்டையும் இருக்கடி போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுது. ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்ச வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போட போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேணே, இத கொண்டு போய் மறையல சேத்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலைமேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவணு விட்டு எங்க வந்தேன்? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவணு யாராவது இருக்காங்க? கஷ்டமே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே, இது விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாதுட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடுதான் அச்சுலியா ஒரு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லியல? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலப்பா, இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்கேன்? உடம்புக்கு சரியில்லையாம்மா? என்ன அரையும் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா. போடா. என்னென்ன கேக்கமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா?
அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதுதான சந்தர்ப்பம், கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னீல்ல, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க, ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க, துரை அந்த கடைசியில் ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாட்சி கத்துக்கணும் ரொம்ப நாளா எடுத்துறியா. இந்த படை போதுமா, அட சொல்லி தரங்க வேணுமா, இந்த படை போதுமா, அட சொல்லி சொல்லி விட்டணுமா, கடை அடைப்பு அடைப்பு தான் ஆணை தலைமை தமிழாட்சி வாழ்க, வாழ்க தமிழாட்சி. ஐயோ தமிழாசி புண்பாட்டு வாழ்க, அண்ணன் சீரா எனக்கு தலைவி. ஐயோ எப்படி இருக்கேன், வெள்ள தாமரை மரம் மட்டும் உட்காந்தினா சரஸ்வதி மாதிரி இருப்ப, உட்கார்ல என்ன பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதீங்க, போலாம். யாருக்காக இது, யாருக்காக? யோ எனக்காக தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கற. இந்தாங்க இந்தாங்க, கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க, தாஜா பொடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே, என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்புறப்பான வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? அதுக்குள்ள பசியா இருக்கட்டும், இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு, நிசமா தான்டா வந்து. இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புள்ளு கீரைன்னு இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு அழுதுச்சு, அதனாலதான் கோழி பசி. என் கடவுளி ஒரு ஆடு வந்துச்சே, வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் எல்லாம் மனுஷனுக்கு தானா, தேவர்களுக்கு எதுக்கு? ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதான் ஆடை இல்லாத டீ, எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போட என்ன சாப்பிடுங்க, என்ன இருக்கு உங்களுக்கு, என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா இருக்குங்க? ரெண்டு பிளேட் ஆம்லெட், ரெண்டு பிளேட் கொத்துக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் குஞ்சுமி, ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சிக்கன். தயிர் சிக்கன் நாங்க சும்மாவே தருவோங்க. ரெண்டு பிளேட் மூளை, மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால அங்க வறுக்கறது இல்ல. நிஜமான விசுவாசம், இலை சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் தண்ணி ஒண்ணா, இலையை கழுவி வை. சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். இஞ்சி துகையில போடல, நல்ல செரிக்கட்டும் மாமியார், கோழா உருண்டைய போடல திங்கட்டும். போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடல, திஸ்தி போட்டு போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுப்பானுங்க பொழுது, நல்ல வேட்டை. என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, வில்ல இங்க கொண்டு வந்து குடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்கலாம். 300 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில்லுன்னா நீங்க சாப்பிட்டது தாங்க. சார் நான் கொடுக்கறேன் சார் இல்ல சார் நான் கொடுக்கறேன் ஐயோ
யாரா ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. என்னடா இது, இப்ப
இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெட்டியோடு திரும்பி வருகிறேன். மதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? நூல் கலப்படா. சட்னி போட்டுக்க. நீ போடுமா? ஏ, இதை கூட போட்டுக்க முடியாது, எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பாக்கணும், இதையும் பாக்கணும், என்னடா நீ? சேர்ந்து ஒரே பாத்ரூம், ஒரு வயசு பொண்ணு வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடற? என்னடா சாப்பிடுற? ஏன் கத்துற? இந்தா தொடச்சிக்க. எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாரி பண்ணிட்டு நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. எங்க தொலைச்சு போயிடுச்சுங்க. போயிருச்சுப்பா. கொஞ்சம் எந்திரிக்க சொல்லக்கூடாதா? நான் நல்லா சொன்னா இருப்பானா? மாதவா, தொலைச்சு பலன்னு பாக்காம வந்துட்டியடா. உன் நேரமே சரியில்லடா. கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. இல்லாடிடா நீ. ஏய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்த் சாமியோட மகன் சிவராம தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்டா எனக்கு அம்மாவை பொறுத்தே தெரியல. ஒரு கிலோ அரிசி என்ன விலைக்கு தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணிச்சு. அம்மா, இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்த எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாறவா? ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான் தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷன் ஆயிட்டா.
ஐயோ இப்பதானே வந்திருக்கான அவங்க கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியே டேய் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு வாடா டேய் பெட்டி வை நம்ம ஸ்கூல்ல பாட்டுமே கலாட்டா டேய் என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் சிவராமா நீ உள்ள வா சரிம்மா நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப் பண்ற ஏண்டா உனக்கு என் கூட காபி சாப்பிட்டது என்ன பிடிக்கும் இல்லடா இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல பாம்பேல இருந்து வர்றேன் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்கடா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு என்ன ஏமா நான் சொல்றது கரெக்ட் கரெக்ட் பா நீ போடா கைய விடு டேய் ஆபீஸ் எங்க இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு ஐயோ சிரிக்கிறானே குளிச்சியா தூங்குறியா எழுந்துரு எதுக்குடா கொட்டிக்க வாடா ஐயோ வீட்டு சாப்பாடா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வா 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 டேய் மாதவா சிரிச்சா ஏண்டா பலகீனமாவறேன் சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்ன செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம் இல்லடா எப்படி வேணா செய்யலாம் பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னா ஒரு சின்ன சமையல் கட்டு ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம் அதிர்ஷ்டம்டா பாம்பேல நான் தங்கி இந்த ரூம் இதை விட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து இருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க அங்கதானே நீ தப்பு பண்ற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைய நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஏண்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்லையே குழம்பு தூத்து ஏண்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன் அந்த பஜனையே வேண்டாண்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட் கிட்ட எடுத்துறாத ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிட கூடாதா சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடலாம மாதவா உன்னை செவடுன்னு நினைச்சிட்டா உன் கஷ்ட காலண்டா எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க 4 ரூபாய் கொடுங்க மாதவா எப்படி உனக்கு இந்த தண்ணி கொடுக்குற ஐடியா வந்தது இன்றடா என்னமோ போற நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தடா தந்தி வந்திருக்கு அம்மா ஏண்டா கத்துற நான் இங்கதானே இருக்கேன் என்ன வேற என்ன வந்திருக்கு தந்தி இல்ல அம்மா என்னடா காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான் புறப்படுமா 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது சீக்கிரம் புறப்படுமா உமா 8 மணிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு ஆமா வாங்க போலாம் என்னடா நீ இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படி புறப்பட முடியும் இந்த படா நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்க லெட்டர் போடு நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம் நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா அம்மா சொல்றதா கரெக்ட் நீ முன்னாடி போ நான் பெட்டி பிடிக்கல எடுத்து அம்மா உமாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அம்மன்னு
நாங்க மூணு பேரும் ஒண்ணே வந்துடுறோம். நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீட்டெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுரா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்க போயிடு, நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட திரும்பத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய் நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம், எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசன்ட் ஆன பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம எனக்கு தடவை மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாம. நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது, சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தந்தி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. என்னமோ பண்ற, என்னமோ போட.